தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கங்கவள்ளியை சார்ந்த ஒரு நண்பர் எனக்கு வந்து வாட்ஸ்அப் மூலமாக ஒரு வரைபடம் அனுப்புகிறார். அந்த வரைபடத்தில் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, தெற்கு பகுதியில் சாலைகள் இருக்கிறது. இந்த மனைகளை என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னால், அந்த மொத்த நகரமைப்பு வந்து வடகிழக்கில் குறைகின்ற காரணத்தால் ஒவ்வொரு மனைகளும் சாலைகளுக்கு கழிக்காம வடக்கு பகுதி இருக்கக்கூடிய மனைகளில் கழித்து இழுத்தமைப்பாக வைத்திருக்கிறார்கள். இது வந்து மிகப்பெரிய தவறு. இந்த மாதிரி மனைகளை வந்து நம்ம வாங்குவது என்பது வாஸ்து ரீதியாக பாதிப்பை கொடுக்கும். இது எப்படி சொல்லலாம்னா, முன்விருந்து பின் குறுகுதல் என்று சொல்லுவோம். இப்போ கிழக்கு புறத்தில் ஒரு 50 அடியும் மேற்கு புறத்தில் ஒரு 50 அடியும் வடக்கு புறத்தில் ஒரு 30 அடிகளும் தெற்கு புறத்தில் ஒரு 35 அடிகளும் இருக்கும்பொழுது ஒரு படியை போல் அமைப்பாக, ஒரு பா விரிந்து பா இழுத்து இப்படி விரிந்திருந்தால் எப்படி இருக்குமோ அது போல். இப்போ இந்த இடத்துல இது போன்ற மனைகளை நம்ம எந்த இடத்துலையும் வந்து தேர்வு செய்யக்கூடாது. இதுவே சாலைகள் தெற்கு புறத்தில் இடங்கள் குறைந்திருக்கும் பொழுது, இதே பாவடிவ அமைப்பு வந்து வடக்கு புறத்திலேயோ அல்லது கிழக்கு புறத்திலேயோ விரிந்த அமைப்பாக வரும் பொழுது, வாஸ்திரிய ரேக குறுகிய அமைப்பாக இருக்கக்கூடிய பகுதிக்கு தகுந்தாற்போல் நம்ம வந்து ஒரே பகுதியில் நம்ம வந்து இணைத்துக் கொள்ளலாம். 4 பக்கம் ஒரே அளவாக 30 அடி இருக்கிறது என்று சொன்னால், 2 பக்கம் 30 அடிகளும் அதாவது மற்ற 2 பகுதிகளும் 45 அடி இருக்கிற சொன்னால் 45 அளவுகளுக்காக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இதனை தவிர மற்ற தெற்கு பகுதிகளில் அது வந்தால் குற்றம் கிடையாது, மேற்கு பகுதியில் அப்படி விரிந்து வந்தால் குற்றம் கிடையாது. ஆனால் கிழக்கு பகுதியிலும் வடக்கு பகுதியிலும் ஒரு மனை குறுகிய அமைப்போடு இருக்கும்போது வாஸ்து ரீதியாக தவறு. மீண்டும் மனை சார்ந்த வேறொரு பதிவோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.